அப்பதான் ரீசெண்டா ஐயக்கே உரி வாங்கினேன். ஐயக்கே உரி வாங்கினேன். ஐயக்கே உரி வாங்கினேன். என்ன நடு ரோட்ல பொம்பளை கூட்டம்? எவனாவது சாமியார் அருள் வாக்கு சொல்றானா? யூடியூப்ல இருந்து அம்மாவோட வீடியோஸ் ரேண்டமா சர்ச் பண்ணேன். எல்லா பாக்கியமும் அந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவங்க கையை புடிச்சிட்டு நான் போனோம். என்னோட ஆணும் எல்லாத்தையும் நான் அவங்க பாதத்துல சரண் அடைஞ்சிடணும். ஓதி எல்லாமே வந்து ஆப்போசிட்டா இந்த மாதிரி ஒரு பட்டு கூட கட்டி எத்தனை இடத்துல நம்ம குரு மாதிரி பார்த்துருக்கோம். ஒரு மங்களகரமா அற்புதம் ஆவாரம் என்ன ஒரு கருமாந்திர காட்சி இது கண்குள்ளா காட்சி சுவாமி ரோஹித் சார் நான் கால் பண்ணேன். இந்த மாதிரி சீக்கிரம் இருக்கு குளிரா இருக்கு சார். தலை வேலை ரெண்டு நாளா வந்து கேரா இருக்கமா இருக்கு என்ன அனுபவம் கேட்டேன். செக்ரட்டரியா இருக்கிற இந்த காலனியில இப்படி ஒரு கேவலமான நிகழ்ச்சி நடந்தத நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இல்லம்மா தலை பாரமா இருக்கும் ஆனா வந்து வலிக்காது அப்படின்னாங்க. சரி உணர்வு பூர்வமா நீங்க அம்மா கிட்ட சரணடைங்க அப்படின்னு சொன்னாங்க. வேதனைப்படுற வெறுப்படைகிற வேணாவில வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? ஆட சும்மா இருங்க நீங்க ஒண்ணு இல்ல ஒரு போன் எடுத்து அம்மாவோட போட்டோ எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு முடியலம்மா நீங்க பாத்துருங்க. என்ன நீங்க தென்னமரத்துக்கு போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் நீங்க ஏன் காசு வாங்கிட்டு இது மாதிரி பண்றீங்க? காசு கொடுத்து தான் தீட்சை கொடுக்கணுமா? ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டீங்களா? இது நல்ல விஷயம் தானே? அப்படி 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 தான் இருந்தது என்னோட கேள்வி எல்லாமே. டிக்கெட்டோட சேர்த்து ஒரு மாத்திரை கொடுக்கிறது கிடையாது. பணம் மாத்திரை கொடுக்கவா? நிறைய குடும்பம் இருக்குது. எப்படி வரணுமோ வரட்டும், என்ன நடக்குதோ பார்த்துட்டு கிளம்பி வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலி என்னோட அனுபவம் எல்லாமே சம்திங் டிஃப்ரெண்டா இருந்தது. தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. கேள்வி கேக்குறதுக்கோ பேச்சுக்கோ வார்த்தைக்கோ எதுக்குமே வேலை இல்ல. ஒன்லி வந்து என்னோட எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ஆகுது உங்களுக்குள்ள. இது நீங்க சொல்லவே இல்லையா பாஸ்? எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ஆகுது உங்களுக்குள்ள. நீங்க கேக்கவே இல்லையா சார்? சொல்லுங்க, சொல்லி தொலைங்க. வந்தவுடனே நீங்க உணர்ந்துருப்பீங்க. கண்டிப்பா இருந்தாங்கல்ல அதுதான். கண்டிப்பா இருந்தாங்கல்ல அதுதான்.
வந்து அதை லைச்சிட்டே இருப்பாங்க. நீங்க பேச்சுக்கு வந்து வேலையில பேசினா கூட அதை அனுபவிக்க தவற விட்டுருவீங்க, அனுபவிக்க தவற விட்டுருவீங்க. அப்படி வா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோபிட்டு தலையா இறங்காது. அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைச்சிட்டு அப்ப இயற்கை பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும், பாதுகாப்பு அரணா இருக்கும். தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. இயற்கையிட்ட உங்களை ஒப்படைக்கும் போது இயற்கை எப்படி பாதுகாக்கும் அப்படிங்கறத நீங்க கண் கூட பார்க்க முடியும். என்ன